தந்தை மகன் தூய ஆவியின் பெயரானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அருமையான நாளிலே அன்னையினுடைய திருத்தலம் தேடி வந்திருக்கின்றோம். இந்த அற்புதமான திருப்பலியை நிறைவேற்ற கூடி வந்திருக்கின்றோம். இந்த தருணத்திலே அன்னை வழியாக நாம் ஆண்டவருடைய ஆசிரையும் அருளையும் பெற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்வோம். அன்னை நமக்கு செய்த அனைத்து உபகாரங்களையும் பரிந்துரையும் நினைத்து இறைவனுக்கு நாம் நன்றி பலி ஆற்றுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே நம்முடைய தனிப்பட்ட கருத்துகள், தேவைகள், மன்றாட்டுகள் அனைத்தையும் நம்பிக்கையோடு அன்னையினுடைய திருப்பாதம் வைத்து ஜெபிப்போம். அன்னை அவர்கள் நமக்கு இதையெல்லாம் பெற்றுத்தருவார்கள் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம். இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அருட்சகோதரி கிரகோரி மேரி ஆண்மனை பாற்றிக்காகவும், அருட்சகோதரி புருஷோத்தா மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், சகோதரி ஹெலன் பெர்னார்டு ஆண்மலை பாற்றிக்காகவும், கரையாம்புத்தூரில் உழைத்து மறித்த அனைத்து அருட்சகோதரிகள் மற்றும் அந்த இல்லத்திலே பணிபுரிந்த பிள்ளைகள், உழைப்பாளிகள், தொழிலாளிகள் அனைவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மாதா இருதய சபையிலே மறித்த தாய்மார்கள் சகோதரிகள் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் மாதா இருதய சபையை வழி நடத்திய சிரேஷ்டமார்கள் மற்றும் உதவி செய்த உபகாரிகள் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேதகு ஆயர் மைக்கேல் அகஸ்டின் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சு மன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றிற்காகவும் மனவருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சு கொண்டு ஆடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் சுயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியானவரையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து சொல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஜெபிப்போமாக. கருணை கடலாகிய கடவுளே, இன்றும் கன்னியான புனித மரியாவை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்ற எங்களுக்கு அவருடைய வேண்டுதல் என்றும் துணை நிற்பதாக. இதனால் இடர்கள் அனைத்திலும் இருந்து நாங்கள் விடுதலை அடைந்து உமது அமைதியிலே மகிழ்ந்திருக்க செய்தருளோ. உம்மோடு தூயாமியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கியனர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இஸ்ராயலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது, சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபொழுதும் அடமாட்டீர்கள்.
அவர் உங்கள் மேல் தின்னமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தையை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்க செய்வார். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் சுலகளாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விடுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி ஏழு பகல்களின் ஒளி ஒன்றாய் திரண்டாற்போல் ஏழு மடங்காகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கின்றார். அல்லவே ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகிறார். விண்மீன்களின் இலக்கை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். பல்லவி தம் தலைவர் மாண்பு மிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கரியது. ஆண்டவர் எரியோருக்கு ஆதரவு அளிக்கின்றார். பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். பல்லவி ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குகின்றவர். ஆண்டவரே நமக்கு வேந்த அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரெல்லா ஆடுகளைப் போல் அழைக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் என்றார்.
இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு பன்னிருவருக்கும் அறிவுரையாக கூறியது, வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரவேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை குணமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு பல இடங்களுக்கும் சென்றார். அவர்களுக்கு விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார். நோய் நொடிகளையெல்லாம் குணமாக்கினார். தொழுகை கூடங்களுக்கு சென்று அவர்களுக்கு கற்பித்தார் என்று படிக்கின்றோம். ஆக ஏராளமான மக்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்தார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. இவர்கள் மேல் பரிவு கொண்டார், இரக்கம் வைத்தார் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு கருத்தாக இன்றைக்கு நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். அவர்கள் மேல் பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார். அன்புக்குரியவர்களே, நாம் இறைவன் முன்பாக நிற்கின்ற பொழுது இறைவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில் நிற்கின்றோமே ஒழிய, நாம் நல்லவர்கள், புனிதமானவர்கள், கட்டளைகளை கடைபிடித்து ஒழுகுகின்றவர்கள் என்று நமது நேர்மைத்தனத்தினால் இறைவன் முன்பாக ஒரு காலமும் ஒருவரும் நிற்க முடியாது. எனவே தான் ஆண்டவர் சொல்கின்றார், அந்த கதையிலே ஆயக்காரன் பரிசேயனுடைய அந்த ஓமையிலே சொல்லுகின்றார். பரிசேயன் என்ன செய்கின்றான்? இறைவன் முன்பாக சென்று தன்னை மார்தட்டி கொண்டு, நான் வெளியிலே இருக்கின்ற ஆயக்காரனை போல அல்ல, நான் நோன்பு இருக்கின்றேன், கட்டளையை கடைபிடிக்கின்றேன், வருவாயில் பத்தில் ஒரு பகுதியை உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை நேர்மையாளனாக, நீதியாளனாக இறைவன் முன்பாக தன்னை நிறுத்தி கொண்டார். ஆனால் ஆயக்காரன் பாருங்கள், ஆலயத்திற்குள் நுழைவதற்கு கூட மனமில்லாமல் வெளியிலேயே நின்று கொண்டு ஆண்டவரை பார்த்து பாவி என் மேல் இரக்கமாயிரும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசு அந்த கதையிலே இறுதியாக நமக்கு பாடமாக கொடுக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இறைவனுக்கு ஏற்புடையவனாக மீண்டும் வீடு திரும்பியவன் யார் என்று மக்களை கேட்டு அந்த பாவி என்று உணர்ந்த ஆயக்காரன் தான், பரிசேயன் அல்ல என்பதை நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்றார். ஆகவே இறைவன் முன்பாக நாம் நிற்பதற்கு கூட தகுதியில்லாத நிலையில் இருக்கின்றோம். அவருடைய இரக்கம் ஒன்றுதான் நம்மை வாழ்விக்கிறது, நம் இந்த உலகத்திலே ஆசீர்வதித்து இன்னும் தொடர்ந்து இருக்க செய்கிறது ஒழிய, நம்முடைய நலன்களினால், நம்முடைய புனிதத்தினால் அல்ல. இதைத்தான் நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆக இயேசு ஆண்டவரை இவர்கள் எல்லாம் அணுகி வந்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் நோய் நொடிகளை குணம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பாவ நிலையை ஏற்றுக்கொண்டார்கள், தங்களுடைய இயலாமையை ஏற்றுக்கொண்டார்கள், தங்களுடைய நோய் நொடிகளுடைய அந்த கணாகணத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி வந்தார்கள். அந்த ஆண்டவர் என்ன செய்கின்றார் பாருங்கள், ஆயனில்லாத ஆடுகள் போல இவர்கள் தம்மை தொடர்ந்து வருவதை கண்டு அவர்கள் மேல் பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார். அன்புக்குரியவர்களே, இந்த இரக்கம் தான் அடிப்படையான ஒன்று. இந்த இரக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டவர் தான் நம்முடைய அன்னை மரியா. அன்னை மரியா கூட ஒரு மானிட பிறவிதான். அந்த அன்னை மரியாவை கற்பமாக உற்பவிக்கின்ற வகையிலேயே அந்த கணம் முதலே இறைவனுடைய இரக்கத்தினால் தான் அவர் அமல உற்பவியாக இந்த உலகத்திலே உற்பவிக்கின்றாரே ஒழிய, அவருடைய நலன்களினால் அல்ல, அவருடைய நன்மைத்தனத்தினால் அல்ல. இறைவன் இரக்கம் கொண்டு அந்த பெண்மணியை தேர்ந்தெடுக்கின்றார். இறைவன் இரக்கம் கொண்டு அவரை பாவத்திலிருந்து கழுவி தூய்மையாக்குகின்றார். பாவத்திலிருந்து அவருக்கு விடுதலை கொடுக்கின்றார். எப்பொழுது? கற்பமாக உற்பவிக்கின்ற அந்த நிலையிலேயே அவருக்கு அந்த விடுதலையை கொடுக்கின்றார் என்று சொன்னால்,
இறைவனுடைய இரக்கம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். எனவே தான் அன்னை மரியா தனது பாடலிலே அவர் நலிந்தோருக்கு இரக்கம் காட்டினார், வலியோரை சிதறடித்தார். என் ஆன்மா ஏற்றி போற்றுகிறது, தாழ் நிலை நின்ற என்னை அவர் கடைக்கண் நோக்கினார். கடைக்கண் என்று சொன்னால் இரக்கம் கொண்டு ஒரு பார்வை, அதுவே மிகப்பெரிய ஒரு பேராக தலைமுறை தலைமுறையாக என்னை போற்றுமே என்று அன்னை மரியா ஆண்டவரை வாழ்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வை இரக்கத்தின் பார்வை. இந்த பார்வை, இந்த இரக்கம், இந்த கருணை, இந்த பரிவு அன்னை மரியாவுக்கு முழுமையாக கிடைத்ததினால் அன்னை மரியா தலைமுறைதோறும் போற்றுகின்ற ஆண்டவரின் தாய் என்ற அருளை பெறுகின்ற ஒரு நிலையை பெற்றுக் கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது நாமும் இந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரக்கத்தை நாம் இறைவனிடம் கெஞ்சி கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரக்கத்தை பெற்றவர்கள் மட்டும்தான் மீட்பை பெற்றுக் கொள்வார்கள், மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார்கள், என்றும் நிறைவையும் ஆனந்தத்தையும் அவர்கள் நிறைவாக பெற்றுக் கொள்வார்கள். இந்த மகிழ்ச்சியை, இந்த நிறைவை, இந்த ஆனந்த மீட்பை இதோ இந்த திருப்பலியிலே ஆண்டவர் நமக்கு வழங்குகின்றார். இதை பெற்று அனுபவித்து இறை ஆசை பெற்று நாம் மகிழ்வோடு வீடு திரும்ப ஆண்டவரின் அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சி நினைத்த நலனுக்காகவும் முதுகை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. இரக்கமிக்க இறைவாவும் திருமகனின் அன்னை வணக்கத்துடன் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எங்கள் மீது முதருளை பொழிந்து எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பானாக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவின் வணக்க நாளில் உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை உன்றாமலே
அந்த முடிவில்லாத ஒளியான எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேற்றி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கணித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே வருமழ இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலினும் இரத்தத்தினும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தர் ஆயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள் மற்றும் தொலைக்காட்சி வழியாகவும் வலைதளத்தின் வழியாகவும் இந்த திருப்பலியை நன்றி பலியாகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்ற அனைத்து விசுவாசிகள் அனைவரையும் நீர் அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்க உம் திருமன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாவருடைய அன்பு கணவராகிய புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு ஆண்டவர் வழியாக உம்மை பொழுதேற்றும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியொன்றுக்கு எல்லாமுகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தது போன்று விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் தலைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அச்சமும் இன்றி நலமாக வாழச் செய்தருளும். நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராம் இயேசு ஆண்டவரின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களையும் பலகீனங்களையும் பாராமல் மோது திருச்சபையின் எளிய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதே சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நிறைவாக அளித்திருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் விருந்திற்கு நாம் அனைவரும் அழைப்பு பெற்றிருப்பதால் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதி அற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும்
ஒவ்வொரு காலையும் கண் விழிக்கும் போதும் ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவாவும் திருமகனின் அன்னை நிறைவு கூறுகின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மீட்பளிக்கும் பலி உணவில் பங்கு கொண்டு மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோம். உமது மீட்பு எங்களில் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும் உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமையடையவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தீமையிலிருந்து விடுதலையும்
பிதாக்கும் சிதலுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருடுதேமே, மரியாயின் வாசற்ற திருடுதேமே, புனித சுசெய்யப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசம் மாலை, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சுசை. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியாயின் வாழ்த்து.